பல ஆற்றல்களை கொண்டவர் முருகப்பெருமான் தான் என்று அரங்கர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆகவே இந்த சங்கத்தார்கள் தான் செய்ய போகிறார்கள். எனக்கு தெரியாது, இப்போ சொல்கிறாங்க, சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஏயா சும்மா சொல்கிறேன், அதை சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்பவே சொன்னாரியா, அகத்திய சன்மாக சங்க தொண்டர்கள், அகத்திய சன்மாக சங்கம், அகத்திய சன்மாக சங்கம் தான் உலகத்தை நல்லா வழிநடத்த போகுது, ஆட்சி செய்ய போகுது, வழிநடத்துற ஆட்சி செய்ய போகுதியா வச்சுக்க எழுதிக்காது. குறிப்பிட்டா எழுதிக்கிட்டோம், இந்த அகத்திய சன்மாக சங்கம் தான் உலகத்தை வழிநடத்த உலகத்தையவா இதே அவளாட்டலாம். ஆற்றல் பூர்த்தி ஆறுமுக பெருமான் இருக்கிறார், ஆற்றல் பூர்த்தி அகஸ்தியஸ் இருக்கிறார், ஆற்றல் பூர்த்தி புச்சட பகர்ச்சி இருக்கார், ஆற்றல் பூர்த்தி திருமூலதேவன் இருக்கிறார். அவங்க ஆசைப்பட்டு செய்கிறோம், நம்மளை செய்ய முடியும், சாதாரண விஷயம் இல்லாது அவ்வளோ சூழ்ச்சி வஞ்சகலாக இருக்கும். ஆனால் அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை கிளம்பும் போதே காலை எதிர்க்கும் போதே அகத்தியஸா அடியை நின்றுக்கு என்ன சிந்திக்க வேண்டும், என் சிந்தையும் செயலும் சொல்லுவான் வழி எடுத்தப்பா. ஏன்னா அவர் இடத்துல நீ என்ன பேசுகிற, அவர் அவரே நடத்தட்டும், எல்லாம் அவரே செய்கிறார். உலக மக்கள் உலக மக்களுக்கு அவர் செய்ய வேண்டிய கடமை வந்து விட்டது சொல்கிறார் ராசான். கல்கி யுகம் ஆவதுன்னு அதரமாக தடையா நடக்கிற கொடுமையை நான் பார்த்தேன், சகிக்க முடியல. டிவி அது டிவியில் பார்த்தா அவ்வளோ செய்தி வந்துட்டுருக்கு, நான் பார்க்குறேன் இப்போ டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ எங்கே பார்த்தாலும் கொள்ளை கொடைன்னா ஏன் கட்டுப்படுத்த முடியாது, முடியாதப்பா. அது ஞானிகள் ஆசை இருக்கணும். முருகப்பெருமான் இறக்கான், வாட்டர் பொருத்தி முருகப்பெருமான் இறக்குறான், அண்டாமெல்லாம் கெட்டுக்கிட்டு முருகா எத்தனை எதாவது எப்போ வேணாலும் எது வேணாலும் செய்யலாம். அத்தனை ஆற்றல் முருகப்பெருமான் ஞானிகள் இறங்குறாங்க. 18 சித்தர்களும் நம்ம கூட சித்தர்கள் இறங்கி உலக மக்களை காப்பாற்ற எங்கே இருக்கிறான். ஓங்காரக்குடி சார்பாக அகத்திய சன்மா சங்க சார்பாக தான் நடத்துவோம். ஓங்காரக்குடி துறை ஓங்காரக்குடியில் தான் நடத்த போகுது. இதை எழுதி குறிப்பு எழுதிக்கா இனி ஆற்றல். ஆமாம் ஆற்றல் சொல்லுவோம் அதை, என்ன சின்ன விஷயமா அது, அது இந்த காலத்து அரசியல் இல்லை. இந்த காலத்திற்கு படை இந்த இவ்வளவு நெருக்கடியான மிகப்பெரிய நெருக்கடியான இந்த அரசாங்கத்திட்டு சொல்கிறாங்க. ஒரு ஒரு இடத்த சொல்கிறான் சார், சின்ன விஷயம் இல்லையே, சொல்கிறோம் செய்வோம், வருகாலத்தை செய்ய தான் போகிறோம். நாங்கள் தான் எடுத்த போகிறோம், நாங்கள் தான் எடுத்த போகிறோம், நாங்கள் தான் உலகத்தை ஆட்சியாக எடுத்த போகிறோம், எங்கள் சங்கம் தான் எடுத்துக்கோ, எங்கள் அங்கே நண்பர்கள் தான் நடத்துவாங்க இந்த உலகத்தை. ஆகவே நல்ல வாய்ப்பு இருக்குது, எந்த நேரம் சொல்ல முடியாது. 3 வருஷம் சொல்லியிருக்கிறேன், எவரா எப்போனாலும் வரலாம். அந்த வந்தால் நம்ம சண்ட அன்பர்கள் தயாராக இருக்க வேண்டும். அன்பு அறிவு தேற்றம் அபாயின்மை நான்கும் நன்புடையான் கட்ட தெளிவுன்னா அன்பு உணர்ச்சி இருக்க வேண்டும். அன்பு உணர்ச்சி ஆக இப்படி எல்லாம் பண்பு சொல்லிக்கிட்டு பார்க்க போகிறோம். அப்பப்போ சொல்லுவோம், நிச்சயம் சோடி வரும், இப்படி செய், இது இப்படி செய் அப்படி சொல்லுவாங்க. அதை வச்சு தான் நம்ப முடியாது, ஏன்னா அவங்க வழிகாட்டணும்ல, நம்மளுக்கு தெரியாதெல்லாம். அவங்ககிட்ட சொல்லணும், என்ன யாசிக்க இன்னைக்கு இப்படி செய், இவர் தான் செய்வார், இந்த நபர் அவர் போடு, இன்னொரு சொல்லி நித்திய வகுத்து கொடுப்பாங்க. ஆக அதுபடி அவர் சொன்னபடி செய்வோம். கடல் வேண்டின் கேளாது செய்க, அடல் வேண்டின் ஆட்டு ஊருக்கு இருக்குண்ணா. எந்த செயலும் ஐயா இன்னைக்கு என்ன செய்யலையா, ஐயா இப்படி செய்ய இப்படி செய்ய கேட்டுக்கிட்டே இருந்தா சொல்வார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.